இப்போதைக்கு ஓவியாவை பற்றி நான் சொல்லி தான் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமா உள்ள வந்தப்போ கூட வந்துட்டு ஓவியாவை அந்தளவுக்கு யாருக்குமே தெரியல. ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே ஓவியா 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 அப்படின்னு ஓவியா புகழ பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவியா ஆர்மிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஓவியா வந்துட்டு தமிழ் சினிமாவில் ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தற்போது அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் கிடையாது, நிறைய விளம்பரத்திலலாம் வேறு நடிச்சு வந்துருக்கிறாங்க, பயங்கர பிஸியாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, மக்கள் வந்துட்டு தற்போது பிக் பாஸ் 2 எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வலாக எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க. இந்த கட்டத்தில் தான் பிக் பாஸ் குறித்து ஒரு முக்கியமான தகவல் வெளிவந்திருக்கு. அது என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இணையதளத்தில் பிரபலமானவங்க சில பேர் வந்துட்டு பிக் பாஸ் 2 வரப்போறாங்க அப்படின்ற செய்தி வந்துட்டு வெளிவந்திருக்கும். அது மட்டும் கிடையாது, ஓவியா கிட்ட மறுபடியும் பிக் பாஸ் 2 பங்கேற்றுக் கொள்ளுமாறு விஜய் டிவியை சார்ந்தவர்கள் வந்துட்டு கேட்டுக்கொண்டு வந்திருப்பதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் ஓவியா கிட்ட ஏற்கனவே நிறைய படங்கள் இருக்கும் காரணத்தினால ஓவியா வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. இருந்தாலும் விஜய் டிவி வந்துட்டு முதல் பாகத்தில் ஓவியாவை வின்னராக்க முடியல, அதனால ரெண்டாவது பாகத்தில் ஓவியாவை வின்னராக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ற காரணத்துக்காக ஓவியாவை வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் பல பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்கன்னா, முதல் பாகத்தில் வந்துட்டு ஓவியா உள்ள உண்மையிலே எப்படி நடந்துக்கிட்டாங்கன்ற விஷயம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு ஜூலியும் சொல்லியிருக்காங்க, காயத்ரியும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த செகண்ட் பார்ட்டில் ஓவியாவை கூட்டிகிட்டு வந்து விஜய் டிவி அசிங்கப்படுத்துறத்தோடு கூட வந்துட்டு இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி மக்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஜூலை மாதத்தில் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆர்வமாக போகுது, அதில் ஓவியா வரப்போகிறாங்களா இல்லையா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிய போகுது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.